எனக்கே நல்லா இருக்கா. சண்டை அப்புறம் போட்டுக்கலாம், முதல்ல கதவு திறங்க. நான் தவறு தூரம் சொல்லியும் இன்னைக்கு இதே மாதிரி லேட்டா வர்றேன். உன் பிடிவாதத்துக்கு ஒரு எல்லையே கிடையாதா? வினோத் டிஸ்கோ கிளப் அது இது ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கும். என் பழக்க வழக்கம் தான் உங்களுக்கு தெரியுமே. அதை மாத்திக்கணும் தான் சொல்றேன். நத்திங் டூயிங். முதல்ல கதவு திறங்க. என்ன குடும்பம் நடத்துற விடா. தினமும் 12 மணி 1 மணி நீ ஊரை சுத்திட்டு வருவ. உனக்கு எதுக்காக நான் கதவை திறந்து விடணும்? திறந்து விட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி உள்ள வரவா. என்ன சொன்னீங்க? நாயின்னு சொன்னேன். இது கெட்ட பழக்கம்னு சொன்னா அது கூட உடனே மாத்திக்கும். உங்களுக்கு கழுத்து நீட்டினதுக்காக கண்டுபிடி பேச வேண்டாம். எனக்கு கழுத்து நீட்டினதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப கதவை திறக்கிறதா இல்ல, அட்டாசங்களுக்கு ஒரு முடிவு தர வரைக்கும். என்ன மிரட்டல மிஸ்டர்? நீங்க கதவை திறக்கலனா நான் உடனே கதி கலங்கி போய் உங்க கால விழுந்துட மாட்டேன். அத நான் எதிர்பார்த்தேன்னா நான் ஒரு முட்டாள். லோக், நான் உன்னை கெஞ்ச மாட்டேன். என்ன பாதுகாத்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா தெரியும். இந்த வீடு இல்லனா எனக்கு வேற இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு குட் நைட் சொன்னா எனக்கு கேவலம். ஹலோ, யாரு மிஸ்டர் பிரபு? இருக்காங்களா? நீங்க யாரு?
போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? பயப்படாதீங்க, இங்க ரேகாங்கிற பொண்ண சந்தேகத்துல பிடிச்சு வச்சிருக்கோம். ரேகாங்கிற பொண்ணா? ஆமா, அவங்களுக்கு பிரபு தெரியுமா, அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் போன் பண்றோம். அவரு கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அது மட்டுமா?
தெரியவே தெரியாதுன்னு சுத்தமா கருத்து அடிச்சிங்க. ரேகா சும்மா சொல்லக்கூடாது. நீங்க போட்ட வேஷத்துல உங்க வைஃப் ரொம்ப பிரமாதமா நடிச்சாங்க. ஆம்பளைங்க யோகிதை என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஐ நோ யூ, ஐ நோ யூ மிஸ்டர் பிரபு, ஐ நோ ஆல் ஆஃப் யூ. ரேகா சத்தியமா சொல்றேன், நீ போலீஸ்க்கு போனது, எனக்கு போன் பண்ணது, உன்ன தெரியாதுன்னு சொன்னது, எதுவுமே எனக்கு தெரியாது. லிசன், நாம பழகிறது உண்மைன்னா என்ன நீ நம்பலாம். நேத்துக்கு போன் வந்தது இல்ல என்ன குறை வச்சிட்டீங்களா? நாளுக்கு நாள் எங்கிட்ட நீங்க விலகி போய்கிட்டே இருக்கீங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் உங்க சந்தோஷம் எல்லாம் வெளியிலதான் இருக்கு. உங்க நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தலையில கட்டி வச்சு மூட்டை மாதிரி தானே நினைக்கிறீங்க? தாலி கட்டின பொண்டாட்டியாவ நினைக்கிறீங்க? நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன், முடியல, அதான் இப்ப அள்ளி கொட்டுறேன். நீங்க சீக்கிரமா அணையற நெருப்புன்னு நினைச்சேன், ஆனா நீங்க சாம்பல் போல இருக்கிற நெருப்பு. நான் இன்னும் சொல்லுவேன், என் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லுவேன், என் ஆத்திர அலங்கு வரைக்கும் தட்டுவேன். இப்ப நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோம். என் வழிக்கு வர உன்னால முடியாதுல்ல? அந்த சகதியில வைய நான் தயாரா இல்லைங்க. அதே மாதிரி உன் வழிக்கு வர நான் தயாரா இல்ல. இனிமே நானும் நீயும் நிம்மதியா வாழலாம். அதுக்கு ஒரே வழி விவாகரத்து தான். விவாகரத்தா?